வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிரைவிங் லைசன்ஸு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் தியரி வந்து டெஸ்ட் வந்து எழுதுகிறப்பல இருக்கும். அந்த பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து புக்கு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்த்துருந்திங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து புக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து கூகுளில் போய்ட்டு சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் பேசிக் தியரி டெஸ்ட்டு தமிழ்னு கொடுத்துக்கோங்க. தமிழில் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வரும் பாருங்கள். இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் தியரி ஆஃப் டிரைவிங் 11th எடிஷன் தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் கொடுத்தனால வந்து டவுன்லோட் எகைன் வருது, நான் டவுன்லோட் கொடுக்குறேன். கொடுத்து விட்டு நீங்கள் பிடிஎஃப் அந்த இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோட்டி புக்கு வந்து வந்துடும். இதுதான் புக்கு, சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அஃபிஷியல் புக்கு தான். இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பார்க்கிங், நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டினா எத்தனை பாயிண்ட் போகும், ஏடிசர்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ இருக்குல்ல, இப்போ ஆன்லைனில் வந்து ட்ரையல் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணலாங்கிறது, அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வர்ற நீங்கள் அந்த இதில் போய்ட்டு ட்ரையல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா ஆன்லைனில், அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து புக்கு வந்து நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன். ஒரு ரெண்டு நாளைக்கு, ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பேசிக் தியரி ஃபைனல் தியரி எல்லாமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் மறக்காமல். நம்ம சேனலில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பேசிக் தியரி அதாவது ட்ரையல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.